அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத் உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் ஐரோப்பாவின் எல்லைப் விஜயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் மேற்கொண்டார் இதன்போது யூத மக்கள் ஐரோப்பாவில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றியும் அவர்கள் எவ்வாறு ஐரோப்பாவில் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது பற்றியும் காந்தி அடிகள் எழுதியிருந்தார்கள் அவர்கள் அதனை கிறிஸ்தவத்தில் தீண்டாமை என்ற அமைப்பில் எழுதியிருந்தார்கள் இதன் பின்னர் காந்தி அடிகள் அது பற்றி கருத்து வெளியிடுகின்ற பொழுது பலஸ்தீன் என்ற பகுதி அரபுகளுக்கு சொந்தம் என்பது எனது நம்பிக்கையாகும் யூதர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எனது நம்பிக்கையாகும் ஆனால் யூதர்களின் தனிநாடு கோரிக்கையானது எனக்கு சரியாகப்படவில்லை பைபிளில் இதற்கான அடிப்படையை தேடி பலஸ்தீன பகுதிக்கு திரும்புவதற்கான கோரிக்கையையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் உலகில் உள்ள மற்ற இனத்தவர்களைப் போல் யூதர்களும் தாங்கள் பிறந்த இடம் தாங்களுக்கு உணவளித்த இடத்தை தங்களுடைய பகுதியாக கருதி ஏன் வாழ முடியாது என்று மகாத்மா காந்தி அடிகள் கேள்வி எழுப்பினார்கள் இங்கிலாந்து எவ்வாறு பிரிட்டிஷ் மக்களுக்கு சொந்தமானதோ பிரான்ஸ் எப்படி பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமானதோ அப்படியே பலஸ்தீன பகுதியும் அரேபியர்களுக்கு சொந்தமானது யூதர்கள் அரேபியர்களை கட்டாயப்படுத்துவது தவறாகும் இது மனிதாபிமானமற்ற செயலாகும் மாறாக யூதர்கள் எங்கு பிறந்தார்களோ எங்கு வளர்ந்தார்களோ எங்கு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்டார்களோ அங்கு மரியாதையோடும் நல்லிணக்கத்தோடும் சமமான முறையில் நடத்தப்படுவது சரியானதாக இருக்கும் என்று மகாத்மா காந்தி அடிகள் கூறினார்கள் அவ்வாறு கூறிய மகாத்மா காந்தி அடிகள் பின்வருமாறு கூறுகிறார்கள் பலஸ்தீன பிரதேசத்தில் வாழும் யூதர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள பலஸ்தீனத்திற்கு இன்று புவியியல் வடிவமும் இல்லை அரேபியர்களின் பெருந்தன்மையுடனும் ஆதரவுடனும் தான் அவர்கள் இந்த இடத்தில் வாழ முடியும் அரேபியர்களின் இதயங்களை வெல்லாது அவர்களால் வாழ முடியாது என்று மகாத்மா காந்தி அடிகள் கூறியதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும் மகாத்மா காந்தி அவர்கள் தெரிவித்த இந்த கருத்து கருத்துக்களை மகாத்மா காந்தி அறக்கட்டளையின் தலைவராக இருந்த குமார் பிரசாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இது பி சி இந்தி சேவையில் வெளியானமே சிறப்பம்சமாகும்